ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ஸ் ஆஃப் பிஜிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதே ஒரு புதுசாக கேஜி செட்டப்பு, ஒரு பேருக்குரிய கேஜி செட்டப் தான் இப்போ பார்க்க போகிறோம். நிறைய கஸ்டமர் வந்து கேட்குறாங்க எப்படி நான் கேஜி செட்டப்லாம் பண்ணுறேன்னு. ஆக்சுவலாக இருந்தது நம்ம பழைய கேஜி தான். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்து கேஜி செட்டப் போட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆல்ரெடி பேர்டெல்லாம் இருந்தது தான். அந்த மாதிரி கேஜி வாங்கிட்டிங்கன்னா டபுள் கேட் உள்ளதெல்லாம் வாங்கணும், நிறைய பிரச்சனைகளாக இருக்குது. அதை ஃபுல் வீடியோ பார்ப்போம். வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்ஸ் வந்து எடுத்துக்கணும். மேக்ஸிமம் பறவை ஸ்டாண்டாக நிற்கிறதுக்கு, மேட்டிங் ஆகிறதுக்கு அந்த கம்பல்சரியாக அந்த ஸ்டிக்கு தேவைப்படும். அந்த ஸ்டிக்கை நீங்கள் சூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஸ்டிக்காக சூஸ் பண்ணி அதில் வச்சுக்கணும் மெயினாக. அது இல்லைன்னா மேட்டிங் ஆகாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட்டு தான் மெயின். நிறையா பேர் குட்டி பார்ட்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. குட்டி உண்டாக வாங்கி வச்சது, அதே மாதிரி இந்த மாதிரி ஓட்டை பெருசாக இருந்ததெல்லாம் வாங்கக்கூடாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப சின்ன சைஸ்லலாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ப்ரீடிங் வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இன்னொன்று ஸ்பேஸ் இருந்தால் தான் முட்டை நிறையா போடும். இந்த மாதிரி குட்டி பார்ட்டு வாங்கி வைக்கிறனால என்னென்ன ஒரு பெனிஃபிட்னா, சின்ன லவ் பேர்ட்ஸுங்கிறேன் ஃபிஞ்சஸ்க்கு வந்து அதான் அந்த பார்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா வாய் பெருசாக இருக்கனால கொஞ்சம் சிக்ஸ்லாம் வெளியே தள்ளுறதுக்கு, அதே மாதிரி முட்டையெல்லாம் தள்ளிடும். இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸும் தள்ளாது, அந்த பேர்டும் வந்து முட்டையும் வெளியே தள்ளி விடாது. அது ஒரு பெனிஃபிட்டு. மேக்ஸிமம் வாங்கிட்டிங்கன்னா மேலே இருக்க மூடியோட வாங்கிக்கோங்க. ஏன்னா மூடி தான் மெயின். அதில் மூடியை வந்து மூடி வச்சிட்டிங்கன்னா மேல் வந்து உள்ளே போய் வேறு மேல் வந்து தள்ளி விடாது, எதுவும் பண்ணாது. இந்த மாதிரி மூடி வாங்கி வச்சுக்கோங்க கம்பல்சரியாக. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா கேஜில் வந்து டபுள் டோர் இல்லாத வாங்கிக்கோங்க. பெரிய டோர் வந்து நம்ம பானை ரிமூவ் பண்ண, அதே மாதிரி வந்துட்டு க்ளோஸ் பண்ண, இந்த மாதிரி ஒன்று இருக்கும். சின்ன கேட்டில் வந்து நம்ம எதுக்கு வச்சுக்கிறோன்னா சாப்பாடு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. பெரிய கேட்டு வச்சுட்டிங்கன்னா என்ன ஒரு பிரச்சனைனா அடிக்கடி பேர்டு வந்து மிஸ் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்குது. எங்களுக்கே நிறைய டைம் நடந்திருக்கு. ஸோ அதனால் அந்த வருத்தத்தெலாம் எங்களை சொல்ல முடியல. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேஜி செட்டப் பண்ணி வச்சுக்கணும். மேக்ஸிமம் ரெண்டுக்கு ஒன்றரை இந்த மாதிரி கணக்கு தான் நாங்கள் போட்டிருக்கோம். இதில் வந்து சிங்கிள் பேர்டு வளர்க்குற மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்ஸ் எவ்வளோ தண்டி இருக்குதுன்னு பாருங்கள். மேக்ஸிமம் ஸ்டிக்கு வந்து கொஞ்சம் தடிமமாகவும் இருக்கணும். அதே மாதிரி அது கொறிச்சிருங்க. கொறிச்சிச்சுன்னா ஸ்டிக்ஸ் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். சில பேர் பிளாஸ்டிக்லாம் வாங்கி வைப்பீங்க, அதெல்லாம் தப்பு, சின்னதாக இருக்கும், இது மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரீடிங் செட்டப்பு. இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு செட்டப் ஆகும். ஒரு ஸ்டிக்கை வந்து பெருசாகவும், ஒரு ஸ்டிக்கை வந்து கிராஸாக வச்சு பானையில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பானையை உள்ளே மாட்டிட்டு நார்மலாக எப்பயும் போல் மாட்டிடுங்க. மாட்டி இந்த பெரிய கேட்டை தொடர்ந்து தான் நாங்கள் உள்ளவே வச்சது. சின்ன கேட்டில் வைக்க முடியாதுல்ல, அதனால் நாங்கள் பெரிய கேட்டு வச்சுட்டு உள்ளே வச்சு மாட்டியாச்சு. இப்போ ஸ்டிக்ஸ் வந்து அதுக்கு அந்த ஓட்டைக்கும் இதுக்கும் கொஞ்சம் கீழே தான் இருக்கணும். தவ்வி லைட்டாக உள்ளே போகிற மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். மேக்ஸிமம் கீழே இருக்க ஸ்டிக்கு வந்து சாப்பாடை ஒட்டி இருக்கக்கூடாது. லைட்டாக பின்னாடி தள்ளி வச்சுக்கணும். சாப்பாடு வந்து அதுக்கு மேலே அதோட வேஸ்டேஜ் வந்து உழுவக்கூடாது. அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் இது இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீடிங் வந்து நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி பார்ட்டு கட்டும்போது ஆடக்கூடாது. ஆடுச்சுன்னா மேக்ஸிமம் வந்து முட்டை வச்சோன்னா ஷேக் ஆகிடுச்சுன்னா அந்த முட்டையும் வேஸ்ட்டாக போயிடும். பேர்டு வைக்கிற எல்லா எக்ஸும் வேஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும் ரெகுலராகவேன்னு. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை நாங்களாம் க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டாக ப்ராப்பராக வச்சுட்டு அந்த பாருங்கள் ஆட்டி வேற காட்டிகிட்டு இருக்கான் தம்பி. ஏன்னா அது வந்து ஆடாமல் வச்சா தான் நம்ம கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஃபுட் ஃபீடரு கப்பு, தண்ணி ஒன்று, அதே மாதிரி ஃபுட்டு வைக்கிறதுக்கு ஒன்றும் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃபுட்டு வந்து வேஸ்டேஜ் வந்து குறைக்கிறதுக்கு வந்து நிறைய வேறு வேறு கப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது பேசிக்காக நாங்கள் இப்போ கடையில் இப்படி தான் பேசிக்காக கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ செட் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு எப்பயும் போல் பேர்டை எடுத்தோடனே உள்ளே விடக்கூடாது. ஆக்சுவலாக வந்து ப்ரீடிங் பார்ட் கட்ட மாட்டாங்க. ஒன் வீக் டூ வீக் கழித்து தான் அந்த ப்ரீடிங் பார்ட்டே கட்டுவாங்க. நான் உங்களுக்காண்டி சும்மா டெமோ தான் காட்டி வச்சேன். எடுத்தோடனே இந்த மாதிரி தான் கடையில் கொடுப்பாங்க. அது ரிமூவ் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. சில கடையிலலாம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க கேஜி. ஸோ அதனால் இந்த மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணி காமிச்சிருக்கோம். மேக்ஸிமம் ஒன் வீக் கழித்து நீங்கள் பார்ட் கட்டினீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். உள்ளே நெஸ்டிங் மெட்டீரியல் எதுவுமே போட தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே டேரெக்டாகவே வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேஜை வந்து கவர் பண்ணி வைக்கிறது பெட்ரு. ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூ இப்போ வெயில் நேரம், அதனால் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் வந்து காட்டன் எதாக இருந்தாலும் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். காட்டன் பெட்ஷீட்டு சம்திங், பழைய பெட்ஷீட்டு, அதே மாதிரி பழைய துணி, பழைய ட்ரெஸ்ஸஸ், இந்த மாதிரி காட்டன் இருந்துச்சுன்னா
கேஜை வந்து எப்பயும் போல் மூடி வச்சுக்கிறது பெட்ரு. ஏன்னா ஹீட்டு வந்து பட்டுச்சுனாலே பேர்டு வந்து அன்ஹெல்த்தி ஆயிரும், அதே மாதிரி டீஹைட்ரேட் ஆகும், பேர்டு வந்து இறக்குற கூட சான்சஸ் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு ஸ்டமக் அப்செப்ட் இந்த மாதிரி சம்திங் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் சில டைம் வர செய்யும். ஏன்னா வெயில் இந்த மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது இந்த செட்டப்பு பார்த்திங்கன்னா டேரெக்டாலாம் இப்படி வைக்கவே கூடாது. அதே மாதிரி வந்துட்டு ரெண்டு நாலு செங்கல், அதே மாதிரி வந்துட்டு கீழே வந்து சாக்கு வச்சுக்கோங்க. வேஸ்டேஜ் கீழே உழுகிறதுக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆகாது, மெயினாக அதுக்கு தான். இப்போ அந்த சாக்கை விரிச்சுட்டு நாலு செங்கல் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கேஜை எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டு செங்கல் வச்சிங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் நாலு செங்கல் தான் ஆல்ரெடி இந்த மாதிரி தான் ப்ரீடிங் செட்டப் போட்டிருந்தோம். அதனால் போய்கிட்டு இருக்குது நம்மள்கிட்ட. இப்போ பார்த்திங்கன்னா கேஜை வச்சுட்டு இப்போ நான் வச்சுட்டு பார்த்திங்கன்னா அது சரிசமமாக இருக்கும், அதே மாதிரி ஆடாது, கேஜு வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ அந்த பெட்ஷீட் மாதிரி இருக்கிறது, சாரி பெட்ஷீட் இல்லாத ஒரு துணி தான், அந்த துணியை எடுத்து கவர் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வச்சோம்னா பேர்டு வந்து தம்பி வைக்கிற மாதிரி தப்பு தப்பாக வைக்காதீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். சில டைம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு எதுவுமே இருட்டோன்னு இருக்கும், பேர்டே கண்ணுக்கு தெரியாது, இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி கவர் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட்டு வந்து தம்பி சேர்த்து மூடிட்டாப்பில் நான் என்ன பண்ணேன் கூடுடா அப்படின்னு சொல்லிட்டு பாதியாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் உதறிட்டு அப்படியே தூக்கி மேலே மூடியாச்சு. மூணோன்னே பேர்டு வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு, ஆனால் பேர்டு உள்ளே இல்லை, இன்னும் வாங்கவே இல்லை. போய் வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பிட்டோம் நானும் தம்பியும். அங்கே போனால் ஒரே ஒரு பேர் தான் இருந்தானுங்க. அதையும் தம்பி ஒரு சரி ஒரு கடையை ஒரு காமி காமி அப்படின்ட்டு காமிச்சிட்டு இருந்தோம். இவன் கடைசியில் பார்த்தா டேரெக்டாக பேர்டே காமிச்சிட்டான். அந்த பேர்டு தான் இந்த பேர்டு, ப்ளூ கலரு பேர். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நோஸு, அதே மாதிரி ஒயிட் கலரு உள்ள பேர்டு எடுத்துக்கிட்டோம். சின்ன டப்பாவில் தான் போட்டு கொடுத்தாரு, வேறு வழி இல்லை, அதில் தான் வாங்க வேண்டியதாக போச்சு. வேறு டப்பாவும் நாங்கள் எடுத்துகிட்டு போகல. அதே மாதிரி கேஜி நாங்கள் குட்டி கேஜி எப்பயுமே எடுத்துகிட்டு போவோம், எடுத்துகிட்டு போகாமல் விட்டது எங்கள் தப்பு. ஒன்று வந்து நம்ம ஹேண்ட் டம்டா போயிட்டானுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்படி தான் பிடிக்கணும், லைட்டாக பிடிக்கணும், அது இல்லைன்னா கடியை கடிச்சு வச்சுருவானுங்க. கடிக்கிறது கூட பிரச்சனை இல்லை, என்ன லைட்டாக பிளட்டு வர ஆரம்பிச்சிருது பாருங்கள், என்ன கடி கடிக்க வரான்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் பிடிச்சி தருவாங்க நமக்கு. இது ரொம்ப சின்ன டப்பா தான், அது தப்பு தான், இதில் போட்டு வரக்கூடாது. வேறு வழியில் நாங்கள் போட்டு வர வேண்டியதாக போச்சு. வேகமாக வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்களும். வந்தோடனே பயபுலையில் வெளியே விடலாம் அப்படின்னு பார்த்தா பயபுல தம்பி அண்ணே வீடே இருட்டாகிறதுக்கு இதுலேயும் லைட்டை போடு அப்படின்னா தம்பி என்ன ஒரு தப்பு பண்ணான் தெரியுமா, டக்குன்னு அந்த பேர்டை தமால்னு வெளியே திறந்தோட பார்த்துட்டான். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், லைட்டாக சேக் பண்ணி விடு அப்படியே உள்ளே போயிடுவானுங்க அப்படின்ட்டு உள்ளே விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேர்டு வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே இருந்தனா டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. இதுதான் நம்ம ஃபுல் வீடியோ செட்டப்பு. நம்ம பேர்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, நம்ம சேனல் புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.